ஆரம்பிக்கலாங்களா? வெல், இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் என்ன மைக் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் இப்போ தான் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன மைக் வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட அதிகமாக ஆடியோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என்ன தப்பு வேணால் பண்ணு, ஆனால் ஆடியோவில் தப்பு பண்ணாதுன்னு சொல்லி ஒரு ஒரு பொருளாக என் அப்பா காசை கறியாக்கி நான் வாங்கினது தான் இது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இட்ஸ் அ மைக்ரோஃபோன் டப்பா, இதுக்குள்ளே நிறையா அந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட வயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு இருக்கிற மைக் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காசை கறியாக்குனது. அந்த மைக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வர நீங்கள் என்ன வாங்கலாம்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கின மைக்கு, ஆக்சுவலி இது நான் வாங்கலை, எங்கள் அப்பா வாங்கினது. ஃபங்க்ஷனுக்காக இந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட் பார்லேயோ சம்திங் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது ரெண்டு வாங்கினார். அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டப்பால் போட்டு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ கூட இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணுவேன், பட் இது வேலை செய்யலை. வேலை செஞ்சால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் மை ஃபேவரட் பெஸ்ட் மைக் சொல்லலாம். அதனால தான் இன்னும் தூக்கி போடாமல் அப்படியே சேஃபாக பத்திரமா வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் வயர்லெஸ் மைக். ஆக்சுவலி இது ஒரு வயர்லெஸ் மைக். இது ரிசீவர், இதுக்குள்ளே பேட்டரி இருக்கா, HW பேட்டரி இருக்கு. பார்த்தீங்கன்னா 9 volts பேட்டரியில் போடணும், போட்டிருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு 3-4 வருஷம் பழுசு, மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கலாம், டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு அடாப்டர் போட்டு கேமராவில் கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து நல்ல மைக் தான். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 600-1000 வரைக்கும் தான், ரொம்பவே சீப்பான மைக்கு. அதுக்காக நான் ரெண்டு மைக் அந்த மாதிரி வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் கைஸ். எப்போவுமே விலை கம்மியாக இருக்கிற வயர்லெஸ் மைக் வாங்கவே வாங்காதீங்க. அது வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம். பட் எனக்கு இந்த அடாப்டர் பிடிக்காது. இந்த அடாப்டர் வந்து ஒரு ஹிடுமாக இருங்க காட்டுறவங்களுக்கு, இது இங்கே தான் இருக்குது. ஸோ இது SLR ஜாக் கிடையாது, அதோட கம்மியாக இது சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஹோல்டர் மாதிரி இருக்கும், இதில் போட்டு இது வந்து கேமராவில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் இது லூஸாக இருக்கும். ஸோ லூஸாக இருந்தால் அது ரிசீவ் பண்ணாது சரியாக சிக்னலை. ஏன் கேமரா வேறு இது ரிசீவ் பண்ணுதா இல்லையான்னு கூட தெரியாது. நான் பாட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இந்த வயர்லெஸ் மைக்கு. சீப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, காஸ்ட்லியாக போனோன்னா 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற எந்த மைக்கும் நல்லா இருக்காது. வயர்லெஸ்ஸாக போனீங்கன்னா இந்த மாதிரி தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதோட நீங்கள் வயர் மைக் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மை ஃபேவரட் மைக். இப்போ கூட இது வேலை செய்யுது, பட் நான் தான் யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து போயா SMED. இதோட விலை என்னன்னு தெரில, இப்போ இருக்கா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. இருங்க செக் பண்ணுறேன். 5,500 ரூபாவா? ஆக்சுவலி இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போது 1,200 ரூபாவோ 1,500 ரூபாவோ அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண மைக் இது. இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,500 ரூபா இருக்குது. சத்தியமாக நான் இது எதிர்பார்க்கல. பட் வாங்கி 3-4 வருஷம் ஆகுது. இப்போ கூட ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எப்படி வேலை செஞ்சதோ அப்படியே வேலை செய்யுது. பட் நான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சின்ன ரூமில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே தான் கேமரா வைப்பீங்கன்னா இந்த மைக் உங்களுக்காக தான். நான் லிங்க் கீழே கொடுத்து வைக்கிறேன். இட்ஸ் அமேசிங் மைக். அதுக்கப்புறம் சில கனெக்டர்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த வயர்லெஸ் வாங்கும்போது வாங்கின கனெக்டர் தான் இதெல்லாம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, ஜஸ்ட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போவோம். எவ்வளோ பெரிய அறிவாளி முட்டாளாக இருந்தால் நான் இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை இதுக்குள்ளேயே இருந்துக்கலாமே. பட் ஓகே, பட் வாங்கியாச்சு, கனெக்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணும்ல. ஸோ அதனால தான் வச்சுருக்கேன். இனிங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் லென்த்து பண்ணலாம். இதை ஒரு துப்பாக்கி மாதிரி பண்ணிட்டேன். இதை பட் நல்லா இருக்குப்பா. இவ்வளோ பேசா நான் என்ன பண்ணுறேன் சத்தியமாக எனக்கு தெரில, விளையாடிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் வந்து மைக் ஸ்பிளிட்டர். 110 ரூபாய்க்கு வாங்கினேன், பட் 90 ரூபாய் தான் இது ஆக்சுவல் ப்ரைஸ். ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தால் அதுதான் வாங்கினேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் கேமராவில் போட்டுட்டால் ரெண்டு மைக் வந்து இதில் போட முடியும். அந்த ரெண்டு மைக்கோட ஆடியோவும் கேமரா ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு கடையில் பார்த்தேன், எவ்வளோனான்னு கேட்டேன். 110 ரூபா சொன்னார். பேசியிருந்தால் ஒரு 30-40 ரூபா கம்மி பண்ணியிருப்பார். பட் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ கொடுங்கன்னு சொல்லி அப்படியே கிராப் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இதோட விலை ரொம்ப கம்மி, பட் நான் தான் அதிகமாக வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 80 ரூபா ஒரு அதிகமாக இது கொடுக்காதீங்க. இதோட லிங்க் தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் தேடினு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே போட்டு விடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஓகே இங்கே நான் யூஸ் பண்ணாத மைக்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக்குக்கு நான் வரேன். ஃபஸ்ட் BM 800 மைக். என்னோடய ஃபேவரட் மைக் இது. ஆக்சுவலி எல்லாமே எனக்கு ஃபேவரட் மைக் தான், பட் இந்த மைக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ வரைக்கும் நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் இதில் தான் நான் டப்பிங் பண்ணுவேன். வாங்கி ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ கூட ஃபஸ்ட்டு எப்படி குவாலிட்டியோட
இது அவுட்புட் கொடுத்ததோ அதே மாதிரி கொடுத்துன்னு இருக்குது. ப்ராப்ளம் எனக்கு அதிகமாக கொடுத்ததில்லை. இதோட ஒயர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சேஞ்ச் பண்ணணும், 400 ரூபாய் தான். பட் அது கூட காசு இல்லாமல் பிச்சைக்கான பையன் தான் இருக்கேன். பட் இது வந்து ஒரு அமேசிங் மைக். நான் வாங்கும்போது இதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபீஸ், எல்லா கீரும் இந்த ஸ்டாண்டு மேலே இருக்கிற இது இது கூட வர ஒரு லாங் ஒயர் எல்லாமே சேர்த்து 2500 ரூபீஸ் ஆச்சு. பட் இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 1149 ரூபீஸ். சீரியஸ்லி கைஸ், இந்த மைக் வந்து 1000 ரூபீஸ்க்கெலாம் செம்ம ஒருத்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று கேமராவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் என்ன சொல்லுவாங்க ஃபேண்டம் பவர் தேவைப்படும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டரில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பட் இங்கே நான் கொஞ்சம் கலர் பூசியிருப்பேன் இந்த மார்க்கர் எடுத்து. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம பேசினாதான் அது வந்து வாய்ஸ் இன்னும் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக நல்லா ரெக்கார்ட் பண்ணும். இல்லை மேலே பேசினாலோ சைடில் பேசினாலோ அது ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் அந்த வயரு இங்கே இருக்குது. நான் இது ஜூம் H1 தான் போடுறேன். கேமரா அவ்வளோ லாங் இருக்குது, வயர் அவ்வளோ லாங் இல்லை. நம்ம ஒரு ஃபோன் எடுத்துமா, இந்த மைக் எடுத்துமா, போட்டுமா, கேமரா அங்கே வச்சுமா, ரெக்கார்ட் பண்ணுமா, ரன் அண்ட் கன் செட்டப்பில் நம்ம இருப்போம், நான் இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இந்த மைக் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி. பட் இது நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது மேட்ச்சு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த மைக் வந்து செத்துருச்சு. இதோட வயர் மாற்றணும் ஆக்சுவலி, இந்த வயர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 மீட்டர் கூட கிடையாது ஒரு சின்ன மைக்கு. பட் சம்டைம்ஸ் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஜூமில் யூஸ் பண்ணி ஒரு காலர் மைக் மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் கிடையாது, ஒரு நார்மல் குவாலிட்டி இந்த மைக் வந்து டெலிவரி பண்ணும். ஸோ எனக்கு பிடிக்கும், பட் ரொம்பலாம் இது யூஸ் பண்ண மாட்டேன், ஒதுக்கியே வைப்பேன். சிண்ட்ராஸ் மாதிரி இது வந்தால் சூப்பராக இருக்கும், இல்லைனா அப்படி தான் வேஸ்ட்டு அஞ்சே இல்லை. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரெட் ஜூம் H1. இந்த மைக் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months வரைக்கும் ஒரு டீ கூட வெளியே குடிக்காமல் கொடுக்குற எல்லா காசும் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு ஃபஸ்ட் டைம் இந்த மைக் நான் வாங்கினேன். நான் அப்போது யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துன்னு இருப்பேன். அப்போலாம் மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி மைக் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்த உடனே நான் வாங்க போனேன். இதோட அட்வான்ஸாக ஒன்று இருந்துச்சு இதே வேலையில், ஜூம் H1N சொல்லி, சேம் வேலை தான். பட் எனக்கு அது வாங்கியிருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஓல்ட் இஸ் கோல்டு, நிறைய பேர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க, நாமளும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இது நான் சூஸ் பண்ணேன். கொஞ்சம் ஒரு ஹார்ட் டிசிஷன் தான். பட் இந்த மாதிரி மைக் வந்து இப்போ மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் 10,000 ரூபாயோட கம்மி இது வராது. இது ஒரு ரேர் பீஸ் கூட சொல்லலாம். பட் இதை வச்சு நான் நிறைய பண்ணியிருக்கேன் கைஸ். நான் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபேண்டம் பவராக இந்த மைக் தான் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் H1 வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதோட நல்ல விஷயம் டைரெக்டாக நம்மளால் ஈஸியாக இதில் சிங்க் பண்ண முடியும். கெட்ட விஷயம், இப்போ லைட்டாக நம்ம கை வந்து இப்படி ரப்பனாலே இது வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது ஸ்டீப்பிளாக ஒன்று இந்த மாதிரி ட்ரைபாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைபாட்டில் போட்டு நம்ம இங்கே வச்சிடலாம், அது பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்கள் கை ரொம்ப டைட்டாக, கை வந்து ஒராசத மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா ஒரு இன்டர்வியூ மைக் மாதிரி பக்காவாக இது வேலை செய்யும். காலர் மைக்குன்னு வந்துட்டால் எனக்கு அவுஜா தான். ஐ ஜஸ்ட் லவ் அவுஜா. இதுவும் ஒரு அவுஜா மைக் தான், ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கினது. இப்போ வந்து இது ஒரு லேட்டஸ்ட் அவுஜா. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மைக் வந்து நம்ம ஃபோன்லேயும் போடலாம், கேமராலேயும் போடலாம். பட் அதுக்கு வந்து நம்ம பேட்டரி போடணும், அது கழட்டணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும், திருப்பணும், அந்த கதையே கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஹோல்டர், இந்த ஹோல்டர் போட்டு கேமராவில் சொருகுனா கேமராவில் வேலை செய்யும். இல்லை இல்லை ஹோல்டர் இல்லாமல் ஃபோனில் சொருகுனா ஃபோனில் வேலை செய்யும். ப்ளஸ் இது கூட நெக் பேண்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. எந்த ஒரு மைக்லையும் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்கும், நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்படி மாட்டிக்கலாம். அப்படிவா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆலினார் அழகராஜா தேவைங்கிறது. இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இது ஒரு ஆம்னி ட்ரெஸ்ஸிங் என்னடாது, ஓம்னி டைரக்ஷனல் மைக். ஸோ இது வந்து ஓம்னி டைரக்ஷனல்னா என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக இப்படி ரெக்கார்ட் பண்ணும், இப்படி தான் அந்த வாய்ஸ் வந்து என்ன பிக்கப் பண்ணாலும் அது வரும். இந்த சைட்லேருந்து வருது, அந்த சைடில் வருது, கீழேருந்து வருது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்குள்ளே போட்டோம்னா நம்மளோட வாய்ஸ் செம்ம கிறிஸ்டல் கிளாரிட்டியாக வரும். ஓகே, இப்போது நீங்கள் கேட்டுன்னு இருக்கிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவுஜா MTP 20 வருது, வித் நெக் பேண்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஓம்னி டைரக்ஷனல் மைக். அது சென்டரில் இருக்கிறதுனால என் வாய்ஸ் வந்து பயங்கர கிளாரிட்டியாக சூப்பராக வந்து பிக்கப் பண்ணுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மைக்கை நான் உள்ளே போட்டோன்னா லைட்டாக இந்த செட்டு இப்படி பண்ணால் கூட உங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா நாய்ஸ், அந்த நாய்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக கேரி அவுட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மைக் வந்து நான் அதிகமாக
யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஒரு பிரச்சனையை தவிர இந்த மைக்கில் ஒரு குறையும் கிடையாது. இந்த மைக் நீங்கள் வாங்குறீங்கன்னா செம்மையாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி செட்டையை திறந்து விட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் மூடிட்டு இதை இந்த வந்து கிளிப் இப்படி போட்டுடலாம், அழகாக யூஸ் பண்ணலாம். மைக்கோட வயரும் தெரியாது, வாய்ஸ் அருமையாக ரெக்கார்ட் பண்ணும் இது. ஸோ அந்த வகையில் இந்த மைக் வந்து பெஸ்ட். பட் இந்த மைக் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு ரெண்டு வீடியோக்கு நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு குவாலிட்டி நல்லதாக இருக்குது, பட் அந்த அந்த துணி சவுண்ட் வந்து கிசு 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 வருதா, அது வெறுப்பாகுது எனக்கு. அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் வந்து செலவாகுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு செகண்டரி மைக்காக தான் நான் வச்சுருக்கேன். 800 ரூபாய் செலவு பண்ணி இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வாங்கினது. நல்ல மைக் தான், சூப்பர் மைக் தான். பட் ஐ வோன்ட் சஜஸ்ட் இஸ், ஐ சஜஸ்ட் இஸ் இப்போ நான் யூஸ் பண்ணினு இருக்கிற மைக். இட்ஸ் போயா M11, ஒன்லி 750 ருபீஸ். இதோட பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி மைக் சத்தியமாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் நான் செலவு பண்ணி நான் கற்றுக்கிட்டது. ஸோ நிறைய மைக் இதில் வேஸ்ட் ஆகிருக்கு, சில மைக் வந்து காணாமல் கூட போயிருக்கு. பட் அதை தாண்டி இப்போ தான் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மைக் இது தான். இந்த மைக்கில் வந்து ஒரு சின்ன பேட்டரி போடணும். ஸோ அந்த பேட்டரி போட்டு நீங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேமராலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிவைஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இது வாங்கி. ஸோ 3 இயர்ஸை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு, கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். பேட்டரி ட்ரைன் ஆகிடும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ கேட்காது. சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம கேமரா மோட்லேயே வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிடுவோம், 2 நாள் கழித்து பார்த்தா அதோடய பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும், அது மாற்றணும். ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குது. அந்த பேட்டரி மாற்றின உடனே இந்த மைக் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து டைரெக்டாக கேமராலலாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேக்கெட்டில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, நான் டைரெக்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து சிங்க் பண்ணுவேன் ஆடியோவை. அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நான் ஏன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னால் வந்து ஆடியோ வேவ் ஃபார்ம் வந்து பார்க்க முடியாது. இந்த சனியம் பிடிச்சது ரெக்கார்ட் பண்ணுதா இல்லையான்னு கூட தெரியாது. பட் அதுவே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கிளியராக தெரியும், ஓகே வேவ் ஃபார்ம்ஸ் வருது, நம்ம பேசுகிறது கேட்குது, இது வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டிலீட் பண்ணுவோம். இல்லைனா இந்த ஜூம் H1லேயும் நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். பட் சேம் குவாலிட்டி தான் ஃபோன்லேயும் ஜூம் H1லேயும் எனக்கு வருது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது அதோட பெட்டர் தான். பட் எனக்கு வந்து இதுவே போதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். த்ரூ அவுட் இந்த வீடியோ வந்து இதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதோட வாய்ஸ் குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ மற்றபடி என்கிட்ட இருக்கிற எல்லா செட்டப்பும் உங்களுக்கு காட்டிட்டேன். என்கிட்ட இருக்கிற மைக் இவ்வளோ தான். சில பேருக்கு இது ரொம்ப அதிகமாக வச்சுருக்கான், காசு வீணாக்கியிருக்கான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சில பேருக்கு இவ்வளோ தானே இருக்குது இவங்கிட்டன்னு சொல்லி கூட நினைக்கலாம். பட் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நிறையா காசு செலவு பண்ணியிருக்கேன், என் டைமை செலவு பண்ணியிருக்கேன், நிறைய எஃபோர்ட் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? பர்சனலாக என்னோடய சஜஷன் போயா தான். பட் இல்லைப்பா, எனக்கு அவுஜா அந்த நெக் பேண்ட்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அது வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம். இல்லை ஜூம் H1 செம்மையாக இருக்குது, ஒரு ஸ்டூடியோ செட்டப் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சா இந்த ஜூம் H1 நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த 4-5 மைக் தான் இருக்குது, அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கலாம். ஸோ இப்போ வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு கைஸ். சூப்பர், 2 hours சூப்பராக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், என்னென்ன பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக இந்த சேனல்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சேர்த்து பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர போகிற சூப்பரான நிறைய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவுடன் உங்கள் முகமது ராஜா. சீ யூ, டேக் கேர், பாய். சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, வீட்டில் இருங்க, அண்ட் ஓடும் பார்த்துங்க. டாடா கைஸ், பை பை.